திருச்சி அரசு மருத்துவமனையில் வி லவ் யூ ஃபவுண்டேஷன் சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. வி லவ் யூ ஃபவுண்டேஷன் சார்பில் 531வது உலகளாவிய ரத்த தான இயக்கம் என்ற பெயரில் சிறப்பு ரத்த தான முகாம் திருச்சி அரசு மருத்துவமனையில் இன்று நடைபெற்றது. வி லவ் யூ ஃபவுண்டேஷன் தலைவி ஜிங்கிள்ஜா அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இம்முகாமை திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் தவசெல்வம் தொடங்கி வைத்தார். இதில் திருச்சி, கோவை, நெல்லை ஆகிய மாவட்டங்களிலிருந்து 120 பேர் கலந்து கொண்டனர். மேலும் இதுபோன்று சென்னையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் சென்னை புதுச்சேரியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து வி லவ் யூ ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர் கூறுகையில், வி லவ் யூ ஃபவுண்டேஷன் சார்பில் 197 நாடுகளில் ரத்த தான முகாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 கோடி யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. ஆனால் ரத்த விநியோகத்தில் குறிப்பிடத்தக்க பற்றாக்குறை உள்ளது. ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 1% அதன் தேவைகளை பூர்த்தி செய்ய ரத்த தானம் செய்ய வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது. இருப்பினும் இந்தியாவில் தகுதியான மக்கள் தொகையில் 1% குறைவானவர்களே ரத்த தானம் செய்கிறார்கள். ரத்த தானம் என்பது உயிரை காப்பாற்றக்கூடிய தன்னலமற்ற அன்பின் செயலாகும். எனவே உங்களால் முடிந்த அளவு ரத்த தானம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். வி லவ் யூ தொண்டு நிறுவனத்தின் தலைவி ஜிங்கிள்ஜா அவர்களை கௌரவிக்கும் விதமாக திருச்சி மாவட்டத்தின் IPS மிஸ்டர் சுஜித் குமார் பாராட்டு விருது வழங்கியுள்ளார். வணக்கம் சார், நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வி லவ் யூ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த ரத்த தான முகாம் வந்து இங்கே திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி செஞ்சுட்ருக்குறோம். ஆக்சுவலாக வி லவ் யூ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து முதல் சவுத் கொரியாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன். இது மூலமாக நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுவதும் நாங்கள் வந்து 197 தேசங்களில் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இது சவுத் இந்தியாவில் மட்டுமே இது 531வது ரத்த தான முகாம் இது இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறது. இப்போ திருச்சியில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து திருச்சியிலேருந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு 120 மெம்பர்ஸ் வந்து இங்கே இப்போ ரத்த தான முகாமுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி இதே நேரத்தில் சென்னையில் கூட வந்து இது நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக சென்னையில் வந்து புதுச்சேரியை சேர்ந்த எங்களுடைய மெம்பர்ஸு அப்புறம் சென்னையில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் வந்து இதே மாதிரி ரத்த தான முகாம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லை, அந்த லயன்ஸ் கிளப்பில் வந்து அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான மூல நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வி லவ் யூ ஃபவுண்டேஷனை வந்து ஆரம்பித்தவங்களுடைய பேர் வந்து ஜாங்கில் ஜானிம் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் இந்த வி லவ் யூ ஃபவுண்டேஷனுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தாயினுடைய அன்பு மூலமாக எப்படி இந்த உலகம் முழுவதும் வந்து அந்த அன்பு பெற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வி லவ் யூ ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அன்புனுடைய ஒரு தூய்மையான ஒரு வடிவம் அப்படின்னா தாயின் அன்பு தான் இல்லையா. அந்த தாயின் அன்பில் ஒரு பகுதி என்னன்னா, இந்த ரத்த தானம் வந்து ஒரு தாயின் அன்பு வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ரத்த தானம் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்னா, பல உயிர்களை வந்து நம்ம பல விதத்தில் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு தாயினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக நாங்கள் வந்து ஜாங்கில் ஜானியம் கிட்டேருந்து கற்றுக்கொண்ட அந்த அன்பை வந்து இந்த உலகத்துக்கு இந்த வி லவ் யூ ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு நேரம் இருந்தால் ரத்த தான முகாமில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். இது வந்து வெறுமே ஒரு சொசைட்டிக்காக செய்கிற விஷயமா இல்லை, நம்ம உங்களுடைய உடலுக்கு கூட வந்து ரத்த தான முகாமில் பங்கு பெற்று ரத்த தானம் செய்வது உங்களுடைய உடம்பு கூட நல்லது தான். ஒரு ரத்த தானம் செய்வதன் மூலமாக நிறைய ஹார்ட் டிசீஸு வந்து தவிர்க்க முடியும், பல விதமான கேன்சர்ஸை வந்து உங்களால் தவிர்க்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் உலக சுகாதார மையத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரத்த தானம் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகையில் 1% பேர் வந்து ரத்த தானம் செய்தால் தான் அந்த நாட்டில் தேவையாக இருக்கக்கூடிய இந்த ரத்தம் தேவையாக இருக்கக்கூடிய அந்த இது விஷயத்தை வந்து நிறைவேற்ற முடியும். ஆனால் நம்மளுடைய தேசத்தில் பார்க்கும்போது 1% குறைந்தவர்கள் தான் வந்து ரத்த தானம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தேசத்தில் ரத்தம் எவ்வளோ தேவைப்படுது தெரியுங்களா, கிட்டத்தட்ட 1 கோடி யூனிட் ரத்தம் வந்து 1 வருஷத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அது ரத்த தானம் செய்கிறவங்க வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ஊக்கப்படுத்துவதற்காகவும் கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி ரத்த தான முகாமை வந்து இந்த சவுத் இந்தியாவில் வி லவ் யூ ஃபவுண்டேஷன் மூலமாக செய்துட்டு இருக்கிறோம். நார்த் இந்தியாவிலையும் இது வந்து பல இடங்களில் நம்ம வி லவ் யூ ஃபவுண்டேஷன் மூலம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வந்து எங்களெல்லாம் நீங்கள் ஊக்கப்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ முடிஞ்ச நீங்களும் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறவங்கள வந்து ரத்த தான முகாமில் பங்கு பெற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. வி லவ் யூ ஃபவுண்டேஷன் மூலமாகவும் சரி, நீங்களாவும் கூட சரி, வந்து தானாக கூட ரத்த தான முகாமில் பங்கு பெறலாம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்காக, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் வந்து விவேக், இவங்களோட பேர் பாஸ்கர். நாங்கள் வந்து வி லவ் யூ ஃபவுண்டேஷனுடைய கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கிறோம்.